இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பயிற்சிகளில் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துலேயே கிடைச்சிடும். நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இதை எடுத்து வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல நிலைக்கும் வரலாம், வாழ்க்கையில் நம்ம ஒரு நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல நிலைக்கும் வரலாம். ஏன்னா நம்ம உலகில் உயர்ந்த நிலைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமளே உயர்ந்த நிலைக்கு வரோம். நாமளே நமக்கு நாமளே உயர்ந்த நிலைக்கு வரும்போது அதுதான் இருக்கிறதுலே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உலக பொறுத்து செலவுலையுமே ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான நிலைக்கும் வரலாம். எல்லா வகையிலையுமே இது அகத்துலேயும் சரி புறத்துலேயும் சரி உலகாயுதமாக இருந்தாலும் சரி நம்ம மனோரீதியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பொறுத்து அமையுது. இப்போ இந்த மனதினுடைய அமைப்பு எப்படி செயல்படுது, மனதினுடைய இயக்கம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது. இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து இந்த மனதினுடைய அமைப்பு, மனதினுடைய இயக்கம் இது எப்படி செயல்படுதுங்கிறது வந்து இது வந்து நீங்கள் வேறு எங்கேயோ போய் படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ விஷயம், உங்களுக்குள்ளே விஷயம் வந்து இது நீங்கள் உங்களுக்குள்ளே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளே அது சரிதானாங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் மற்ற படித்து நீங்கள் வேறு எங்கேயோ போய் பயன்படுத்துறத விட உங்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு டோட்டல் மைண்ட்னு வச்சுக்கணும். நம்முடைய மனசனுடைய மொத்த அமைப்பே இது வந்து ஹோல், இதுதான் முழுசும் நம்முடைய ஹோல் மைண்ட். இப்போ இந்த மனசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே யாரோ ஒருத்தருக்கு ரோட்டில் கீழே விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் கீழே விழுந்த உடனே நம்ம எல்லோரும் நிறைய பேர் போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் அவரை எழுப்பி விடுறாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னால், உனக்கு பார்த்து போக தெரியாதப்பா நீட்டு சொல்லி அவர் திட்டுறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த டிராஃபிக்கில் போகிறவங்களை இப்படி சத்தம் போட்டுட்ருக்காரு, இப்படி பார்த்து போனான்னான்னு சொல்லி. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் விழுந்துடுறாரு, நம்ம அதை பார்க்குறவங்க நாலஞ்சு பேரும் நாலு விதமாக பிஹேவ் பண்ணுறோம். ஒருத்தர் பரிதாபப்பட்டு எடுக்கிறார், அவரை தூக்கி விடுறாரு. இன்னொருத்தர் அவரே சத்தம் போடுறாரு. இன்னொருத்தர் பார்த்து அவரை பார்த்து சிரிக்க கூட செய்யலாம், கீழே விழுந்துட்டார் பாருன்னு சொல்லி சிரிக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து நம்ம நாலு பேருமே நாலு விதமாக செயல்படுறோம். இந்த நாலு விதமாக செயல்படுறதுக்கு என்ன காரணம், இந்த நாலு பேரும் வந்து அவங்க இப்படி தான் செயல்படணும்னு நினச்சி திட்டம் போட்டுலாம் செயல்படுறதில்ல, அவங்கள அறியாமையே செயல்படுறாங்க. ஒருத்தர் வந்து உடனே அவர் யாரையுமே கேட்குறதில்ல ஓடி போய் ஹெல்ப் பண்ணிடுறாரு. இன்னொருத்தர் அவரை பார்த்த உடனே கீழே விழுந்தவரை பார்த்து சிரிப்பு வந்துடும் ஒருத்தருக்கு. இன்னொருத்தர் என்ன சொன்னால், அவர் கீழே விழுந்தவருக்கு காரணமான ஒரு பிடிச்சி திட்டுறார், ஏன்ப்பா வண்டி கிண்டி பார்த்து ஓட்ட மாட்டியான்னு சொல்லி திட்டுறார். இன்னொருத்தர் கீழே விழுந்தவரையே திட்டுறார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசில் அவங்கள அறியாமல் ஒரு இயல்புன்னுட்டு ஒன்று இருக்கு. நம்முடைய இயல்பு தான் அதுக்கு நமக்கு மெயினான காரணம். இதை வந்து சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி சொல்கிறேன். சப்கான்சியஸ் மைண்ட் அதான் நம்முடைய அடி மனசு, நம்முடைய இயல்பு. இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் நமக்கு ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்து சேர்ப்போம். இப்போ இந்த இயல்புக்கு தெரிந்த மாதிரி என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஏற்பட்டு, இந்த இயல்பு ஒரு கரையில் இருந்தாலும் கூட இந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்துடும். ஒருத்தர் கீழே விழுந்தவரை பார்த்து சிரிச்சிடுறாரு, இன்னொருத்தர் பார்த்து வருத்தப்படுற, ஐயோ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு தூக்குறாரு. அப்போ நான் சொல்லிச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு வரும்.
அந்த அது வெளிப்பாடு எதில் இருந்தோம்னா இந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருந்து தான் வெளிப்பாடு வரும். இந்த வெளிப்பாடு வரக்கூடியது தான் வந்து இந்த வெளிப்பாடுற பகுதி வந்து இந்த இடத்துல வருது. இதே வந்து ரெண்டு பகுதியாக இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இதுதான் ஆதாரமானது. இந்த வெளிப்படுறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு வரும். இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து, இது வந்து ரெண்டுமே சேர்ந்தது கான்சியஸ் மைண்ட். இது வந்து சப்கான்சியஸ் மைண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்த பகுதி வந்து கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்டே ரெண்டு பகுதியாக இருக்கு. ஒரு இதில் தான் வந்து நம்மளை அறியாமலே வெளிப்படுது. நம்மளுடைய அறியாமலேயே ஒரு வருத்தமாக வெளிப்படுது, ஒரு சிரிப்பாக வெளிப்படுது, ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணமாக வெளிப்படுது. இப்படி வெளிப்படுறதெல்லாம் வந்து ஒரு 40 நம்ம மொத்த இதையுமே எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த ரெண்டையுமே சேர்ந்து ஒரு 100% எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய வெளிப்பாடுகளில் 40% வந்து நம்மளை அறியாமலே வெளிப்படும். ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு மோசமாக பேசிட்டாருன்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமலே கோபம் வந்துடும். ஒருத்தரை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளை அறியாமலே பயம் வந்துடும். ஒருத்தர் நம்மளை வந்து நமக்கு வேண்டியதை நமக்கு கொடுக்காம விட்டுட்டாருன்னு சொன்னால் ஒரு வருத்தம் வந்துடுது. இதெல்லாமே வந்து நம்மளை கேட்காமலே வருது. இப்படி நம்மளை கேட்காமலே வரக்கூடியது வந்து நமக்குள்ள வெளிப்படுற பகுதியில் இதை வந்து 40% இருக்குது. ஒரு 40% வந்து நம்மளை அறியாமலே வருது. இந்த 60% தாங்கிறது வந்து நாமளாக முயற்சி பண்ணி இது இப்படி செய்யணும், நம்ம செஞ்சது சரி செஞ்சது தப்பு, இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளாக யோசித்து செயல்படுறது, நாமளாக சிந்தித்து செயல்படுறது, இது வந்து இந்த 60% இருக்குது. இந்த மூணு பார்ட்டே நீங்கள் ஞாபகப்படுத்திடுங்க. முதல்ல வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்முடைய இயல்பு. மீதி எல்லாமே இது இந்த ரெண்டும் சேர்ந்தது தான். இந்த 60-40 சேர்ந்தது வந்து கான்சியஸ் மைண்ட். இப்போ இதில் வந்து நம்மளை அறியாமல் ஏற்படக்கூடியது வந்து ஒரு 40% நம்மளை அறியாமலே ஏற்படுது. என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த 40% வந்து நம்மளை அறியாமலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த 60%ங்கிறது நாம் அது என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ங்கிறதெல்லாம் இந்த 60% வச்சு நாம் சிந்தித்து செயல்படுவோம். இந்த 40% வந்து நம்ம சிந்தித்து செயல்படுறதில்ல. ஒருத்தரை பார்த்த உடனே கோபம், ஒருத்தர் நம்மகிட்ட தப்பாக நடந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அவர் மேலே கோபம் வந்துடுது. இந்த கோபம் வர்றதெல்லாம் வந்து நம்மளை கேட்டுட்டு வர்றது, நம்மளை அறியாமல் வந்துடுது. நம்மளை அறியாமல் வர்றதெல்லாம் இந்த 40%. நான் கோவப்படணும், இவர் என்னை திட்டிட்டாரு, நான் கோவப்படணும், கோபமே வா அப்படின்னு சொல்லி கோவப்படுறது, அது நம்மளை அறியாமல் வந்துடுது. இப்போ கொஞ்சம் சில நாளைக்கு முன்னால் ஊட்டியிலேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஊட்டின்னா நல்லா குளிராக இருக்கும் சம்மர். இப்போ நல்லா சம்மர் இருக்குது, இங்கெல்லாம் கடுமையான வெயிலாக இருக்குது. வெயில் காலத்தில் இப்போ நம்ம ஊட்டிக்கு போனாலே இப்போவுமே நல்லா குளிராக இருக்கும். ஆனால் அவர் சொன்ன சம்பவம் நடக்கும் பொழுது ஊட்டிலையும் குளிர்காலம், அதாவது இங்கே குளிர்காலம் இருக்குமோ அங்கேயும் குளிர்காலம், சம்மர்லேயே இங்கே குளிராக இருக்கும், அப்போ குளிர்காலத்தில் எப்படி குளிராக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த குளிர்காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சம்பவம், அவர் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு யானை ஒன்று அவரை விரட்டிது, மாட்டிக்கிட்டாருன்னா அவர் சட்னி ஆகி வரும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்டருந்து தப்பி ஓடிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருடைய பனியன் எல்லாமே அப்படி வேர்வையில் நனைஞ்சிச்சு. அந்த பனியனை புளிஞ்சாருன்னு சொன்னால் வேர்வையாக கொட்டுற அளவில் அந்த அளவுக்கு தொப்பலாக நனைஞ்சிட்டார். அவ்வளோ பயம், இந்த யானை விரட்டணும்னா அந்த பயம் அப்படி ஏற்பட்டு. இப்போ இந்த பயம்லாம் எப்படி ஏற்பட்டது, யானை விரட்டுது எனக்கு பயமே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் வருமா, அதெல்லாம் வராது, அதுவாக வருது. அப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே நம்மளை கேட்காம அதுவாக தான் வரும். அதுவாக வந்தால் தான் அது உண்மையான உணர்ச்சி. நாமளாக எந்த உணர்ச்சியும் கூப்பிட்டோம்னு சொன்னாலும் அந்த உணர்ச்சி எந்த உணர்ச்சியுமே வராது. இப்போ அந்த 40%ங்கிறது நம்மளை அறியாமல் தானாக வரும்.
இந்த 60%ங்கிறது நாம் வந்து அதை நிர்வாகம் பண்ணுறோம். ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு கோபம் வருது, பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, இந்த வரக்கூடிய உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணுறது, அதை நம்ம சரி பண்ணணுமா அல்ல அதை உபயோகப்படுத்தணுமா, இதை எல்லாமே செய்கிறது வந்து இந்த 60% தான் செய்யும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய கான்சியஸ் மைண்டுங்கக்கூடிய நம்முடைய மனசு, அதாவது வெளி மனசு. முதல்ல நம்முடைய இயல்புன்னு சொல்கிறது வந்து நம்முடைய அடி மனசு. இந்த வெளியே தெரியக்கூடிய நமக்கு தெரியக்கூடியது வந்து நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ என்ன செயல்படுறோமோ இதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்டில் தான் ஒரு பகுதி வந்து நம்மளை அறியாமல் வருது, அதுதான் இந்த 40%. நாமளாக அறிஞ்சு செயல்படுறது இந்த 60%. இந்த 60% வச்சு தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கோர்ஸ் நடக்குது, நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, காலையிலே புறப்படுறீங்க, இங்கே வந்து சேர்றீங்க. நீ உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் முறைப்படுத்தி நீங்கள் வந்து சேர்றதுக்கு எல்லா உதவியும் பண்ணது இந்த 60% தான் பண்ணது. நாமளாக முயற்சி பண்ணுற அந்த 60% தான் நமக்கு இந்த நமக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாத்தையும் அதான் செஞ்சு கொடுக்கும். இந்த 40%ங்கிறது வந்து அது தானாக வருது, அது நம்முடைய கண்ட்ரோலில் கிடையாது. நம்முடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதி வந்து அந்த 60% தான் நம்முடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதி. நம்முடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதி வந்து எல்லா வேலைகளையும் அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 40% ஏதாவது உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் அந்த உணர்ச்சியையும் கூட எடுத்து உபயோகப்படுத்திக்கிடும். இப்போ நாம் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறோம், நாம் என்ன பண்ணுவோம்? இப்போ அந்த பைத்தியக்காரனை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கிறேன். கோபம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாம் அவனை திட்டுவோம், திட்டி வெளியே போகணும்னு சொல்லி விரட்டி விடுவோம். நமக்கு கோபம் வரல, அவனை பார்த்து நமக்கு பயம்தான் வருது. பயம்தான் வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம யாரையாவது வீட்டில் உள்ளவங்களே அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களே கூப்பிட்டு இப்படி ஒருத்த உள்ள நுழைஞ்சிட்டான், அவனை வெளியே அனுப்பணும், ஓடியாங்கன்னு சொல்லி உதவி கூடுறோம். அப்போ நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து பயம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி அதை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். இந்த பயம் வர்றது கோபம் வர்றதெல்லாம் அந்த 40%ல வரும். அதை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த கோபம் வந்தானா அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை விரட்டி விடுறோம், அல்லது வந்து அந்த பயத்தை பயன்படுத்தி நிறையா உதவியை கேட்டு அவனை அனுப்பி விடுறோம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த 60%டைய வேலை. இந்த 60% வந்து இந்த 40%ல வரக்கூடிய ஒரு உணர்ச்சியை இந்த செயலுக்காக பயன்படுத்துகிற பகுதி வந்து இந்த 60%. அப்போ இந்த 60% வந்து 40% வந்து பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த 40%ங்கிறது இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயமாக தோணுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு பிரச்சனையான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 40% தான் உண்மையிலேயே பிரச்சனையாக இருக்கும். அதனுடைய பிரச்சனையினுடைய தாக்கம் வந்து இப்போ கூட உங்களுக்கு இந்த சின்ன வயசில் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் வந்து அந்த 40% வந்து நம்மளை என்ன பாடுபடுத்துதுங்கிறது காலப்போக்கில் நமக்கு தெரியும். மனிதனுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த 40% தான் உண்மையான பிரச்சனை. நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள், துக்கம், துயரம், பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளை அறியாமல் அந்த 40% வந்துகிட்டே இருக்கும். இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாம் கடும்பாடுபடுத்துறோம். இப்போ அதை பயன்படுத்தி நம்ம காரியங்கள் பண்ணுறது வேற, அந்த 40% சரி பண்ணணுங்கிற வேலையையும் இந்த 60% எடுத்து. முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த 40% எடுத்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்துகிறோம், அந்த 40% பயன்படுத்துகிறோம்.
இந்த 60% தான் வந்து 40% பயன்படுத்துது. ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடுறான், கோபம் வருது, அந்த கோபத்தை பயன்படுத்தி அவனை விரட்டி விடுறான். அல்லது பயம் வருது, பயத்தை பயன்படுத்தி அவனை மற்றவனுடைய உதவியை நாடி அவனை வெளியே அனுப்பி விடுறோம். அப்போ இந்த 40% நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த 60% தான் பயன்படுத்துது. இப்போ இதில் என்ன பண்ணதுன்னு சொல்லி சொன்னால், இந்த 40% வந்து இந்த 40% கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். இதுதான் ரெண்டாவது பிரச்சனை. இந்த ரெண்டாவது பிரச்சனை தான் மெயினான பிரச்சனை. இந்த 40% கண்ட்ரோல் பண்றது எப்படி? மனசு எப்பவுமே அமைதியா வச்சுக்கிடணும், பிரச்சனையே இல்லாம இருக்கணும். இதை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டான்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இந்த 40% கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? இப்போ நம்ம 40% இந்த 60% வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இந்த 40% எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா உண்மையான பிரச்சனை அந்த 40% தான் பிரச்சனை இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த 40% எப்படி வந்தது? 40% வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய இயல்பு, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சப்கான்சியஸ் மைண்டின் அடியில் பார்த்தோம். இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் இந்த 40% கொண்டு வரும். அப்போ சப்கான்சியஸ் மைண்டை நம்ம சரி பண்ணா தான் இந்த 40% வந்து ஒரு சரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் அந்த அடிமனசை சரி பண்ணலன்னு சொல்லி சொன்னால், இந்த சப்கான்சியஸ் மைண்ட், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சி தான் வெளியே வரும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு தகுந்த மாதிரி தான் 40% செயல்படும். அப்போ 40%க்கு எது மூலாதாரம்னு சொல்லி சொன்னால், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் ரூட், அதுதான் மூலம். இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் இந்த 40%க்கு ரூட்டாக இருந்து செயல்படுது. இந்த சப்கான்சியஸ் மைண்டை வந்து நாம் எப்படி சரி பண்ணுறோம்? சப்கான்சியஸ் மைண்டை சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் 40% சரி பண்ணிடலாம். இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது, இப்போ உதாரணமாக நம்ம எல்லா வீட்டுகள்லையுமே டேப் இருக்கும். டேப்பில் தண்ணியை நம்ம திறந்து விட்டாச்சுன்னு சொன்னால் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த தண்ணி கொட்டுறது, தண்ணியை நுப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வால், அந்த டேப்பை அப்படியே அடைச்சிட்டிங்கன்னா தண்ணி கொட்டுற நின்றும். இப்போ நீங்கள் டேப்பு அந்த வால்வை அடைக்காம நீங்கள் தண்ணியை போய் தட்டி தட்டி நுப்பாட்டினீங்கன்னா நுப்பாட்டுமா? நுப்பாட்டவே நுப்பாட்டு. இப்போ அந்த வால்வு தான் வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய இயல்பு, இந்த இயல்பு தான் நம்முடைய அடித்தளம், இந்த இயல்பு தான் வால்வு. அந்த டேப்பில் உள்ள டேப், இந்த திருக்கு, அந்த ரெகுலேட்டர், இதுதான் வந்து இதுதான் பேஸ். அதை சரி பண்ணாதான் தண்ணி கொட்டலாம் நன்றி. சரி, நம்ம டேப்பை வந்து நம்ம திருக்கி இது பண்ணிடுறோம். சப்போஸ் அந்த டேப் வந்து அந்த வால்வு வந்து நம்ம கையில் எட்டலைன்னு வச்சுக்கோம். கையில் எட்டுறனால நம்ம திருக்கி அடைச்சிடுறோம், நுப்பாட்டிடுறோம். கையில் எட்டலை, என்ன பண்ணுவோம்? இந்த தண்ணியை நம்ம தட்டி தட்டி நுப்பாட்ட முடியுமா? நுப்பாட்டவே முடியாது. அப்போ நுப்பாட்டுறதுனால நம்ம வந்து வால்வு கையில், நம்ம கையில் அகப்பட்டு இந்த வால்வை திருக்கி அடைச்சோம்னு சொன்னால் நம்ம அதை நுப்பாட்டிக்கிடலாம். வால்வு எட்டலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நிப்பாட்டுறதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் வந்து இப்போ இந்த காலங்களில் சில டேப் இருக்கு, தண்ணி உள்ள தண்ணி உழுற மாதிரி சில டேப் இருக்கு, இந்த வால்வே இருக்காது.
அது சிலவங்க என்ன பண்ணியிருந்தேன், சில இதுகளை கூட இந்த துணுக்குகளை கூட வந்துருந்தோம். தண்ணி அடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கோம், தண்ணி இது பண்ணுறதுக்கு அது தண்ணி நிப்பாட்ட வேண்டியது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த டேப் வந்து சென்சார் டேப்பு. நீ கையை கொண்டு போனால் தான் தண்ணி எவ்வளோ, கையை எடுத்துட்டிங்கன்னா தண்ணி தானாக வேணும். கையை கொண்டு போனீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், கையை எடுத்துட்டானாலே தண்ணி நின்றோம். அங்கே ஒரு டேப்பெல்லாம் வால்வெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே இந்த 40% அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள், எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, பயம், கோபம், வருத்தம், இப்படி எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது. இது எல்லா உணர்ச்சிகளுமே அதனுடைய ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி தான். அது தானா வந்து தானாவே மறைஞ்சே போயிடும். நம்ம அது ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த 40%ங்கிறது வந்து தற்காலிகமா வந்து வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இப்ப நம்ம டேப்ல வந்து நீங்க கையை உள்ள விட்டீங்கன்னா தண்ணி வந்துட்டே தான் இருக்கும், கையை எடுத்துட்டீங்கன்னா தானாவே தண்ணி நின்றோம். நாம என்ன பண்ணிடுறோம், அந்த 40% வந்து சரி பண்றதுக்கா உள்ள கையை விட்டுறோம், அது பழைய அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம 40% எடுத்து நம்ம உதவி பண்ணலாம், அதை வந்து உபயோகப்படுத்தலாம். இப்போ அந்த 60%ங்கிறது தான் நம்முடைய கான்சியஸில் நம்ம செயல்படக்கூடிய கான்சியஸ் மைண்ட். இதை வந்து நம்ம ரெண்டு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இந்த 60%ங்கிறது வந்து இது ஆக்ஷன் பார்ட், இது வந்து ஹேப்பனிங், இது வந்து செயல்படுத்தக்கூடியது, இது வந்து தானா நிகழக்கூடியது. இந்த தானா நிகழக்கூடிய 40% வந்து இந்த 60% பயன்படுத்திக்கிடலாம். இந்த 40% சரி பண்ற வேலையை மட்டும் இந்த 60% செய்யவே கூடாது. அது சரி பண்றதுக்கு செய்த ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த சென்சார் டேப்ல கையை விடுற மாதிரி தான். நீங்க கையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு முடியவே முடியாது. நீங்க கையை விட்டீங்கன்னா தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ கையை எடுத்துட்டீங்கன்னா தண்ணி தன்னால நான், ஏன்னா அது வந்து வந்து தானாவே மறைஞ்சிடும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது. நம்ம டேப் வாட்டர்னு நினைச்சு நம்ம என்ன டேப் வச்சுட்டா அங்கே ஒன்றும் அந்த வால்வுங்க கிடையாது, அந்த டேப்ல தான் அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. அது தானா வர்றத வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது, அது தானாவே சொன்னாலும் தன்னைத்தானே சரி பண்ணிடும். அப்போ நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய தானாக ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அது தானாகவே மறைஞ்சிரும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதில் ஒரு நியூக்ளியஸான விஷயம், ஒரு மையமான கருத்து தான். இந்த 40% வந்து தானாகவே வந்து தானாகவே சரியாயிருது. அதை செய்ய வேண்டிய எந்த பொறுப்புமே இந்த 60% நம்முடைய ஆக்டிவ் பார்ட்டுக்கு கிடையாது. அந்த 40% வந்து தானே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடுதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது நம்முடைய எல்லா விதமான செயலுக்கும் எல்லா விதமான அணுகுமுறைக்கும் இது உதவியாகவே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வர ஒரு இன்பம் வருதுன்னா இன்பத்தை பயன்படுத்திக்கலாம், துன்பம் வருதுன்னா துன்பத்தை பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி எந்த முயற்சியுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஒரு பாடம் படிக்கிறான், சரியாக படிக்காமல் சரியாக பரிசு எழுதாமல் மார்க்கு குறைஞ்ச மார்க் வந்துடுது. குறைஞ்ச மார்க் வந்த உடனே ஒரு வருத்தம் ஏற்படுது.
குறைஞ்ச மார்க்கு வந்துட்டு நான் வருத்தப்படணும்னு வருத்தப்படுறதில்லை. குறைஞ்ச மார்க் வந்தோடனே வருத்தம் நம்மளறியாமலே வந்துடும். அப்போ இந்த வருத்தம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், அடுத்தாப்புல நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ இந்த வருத்தம் தான் வந்து என்னென்னா நமக்கு உதவி, நம்ம உதவிக்கு வருது. இப்போ நம்ம வந்து அந்த வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ண வேண்டியதில்லை. வருத்தப்படாத ஒரு தன்மை நமக்கு ஏற்படணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அப்போ நமக்கு வரக்கூடியது எல்லாமே நமக்கு பயன்படுறது தான் வருது. அதை நம்ம பயனுக்கு எடுத்துக்கிடலாம். பயன்பாட்டையும் மீறி தேவையில்லாமல் நமக்கு சில உணர்வுகள் வந்துன்னு சொன்னால் நம்ம அதை ஒன்றுமே பண்ண வேண்டியது. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அது தானே தனித்தானே சரி பண்ணிக்கிட்டு அது தானாகவே மறைஞ்சு போயிடும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இந்த 40% வந்து எப்படி டீல் பண்ணுறதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இப்போ நமக்கு இதில் உள்ள ஒரு மையமான கருத்து. நம்ம எல்லாருமே வந்து அந்த 40% வந்து சரி பண்ணணும், நம்முடைய இயல்பை நம்முடைய மனோ உணர்ச்சிகளெல்லாம் சரி பண்ணணும், இந்த மன உணர்ச்சிகள் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரவழைக்கணும்னு சொல்லி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வந்து அந்த 40%க்கும் 60%க்கும் இடையில ஒரு போராட்டம் தான் வந்துகிட்டே இருக்கும். அந்த போராட்டம் வர வர என்ன சொல்லி சொன்னால், அந்த 40% வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆகிடும். அப்போ அந்த 40% வந்து நம்ம கம்ப்ளீட்டாக புறக்கணிச்ச வேண்டியது. அதில் நம்ம செய்கிறதுக்கு அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த 40% வந்து அந்த 60%க்கு உதவியாகவே இருக்கும். அதில் வரக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே 60%க்கு பயன்பட்டுட்டே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த 40%ல தான் வருது. அந்த 40% என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த 40% நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையிலே தெரிஞ்சுக்கிறது. அந்த 60% வந்து அதை பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அந்த 40% சரி பண்ணணும்னு மட்டும் 60% முயற்சி பண்ணக்கூடாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு உணர்வு சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணமாக நம்ம கோபத்தை பற்றி பார்த்தோம். இந்த கோபம் வந்து நமக்கு எப்படி ஏற்படுது? ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். கோபத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வருத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம எது எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் இருக்கு. எல்லா உணர்ச்சிக்கும் ஒரே ரூல் தான், அடிப்படை ஒரே அடிப்படையில் தான் எல்லா உணர்ச்சிகளும் செயல்படுது. நம்ம எதையாவது ஒரு உணர்ச்சியை மட்டும் அது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சியும் அதே அடிப்படையில் தான் செயல்படும். கோபம்னு சொல்லி ஒரு உணர்ச்சி நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா உணர்ச்சிக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தர் எடுத்துக்கிறோம். எல்லா உணர்ச்சியும் ஒன்று தான். நீங்கள் கோபம்னுட்டு பார்த்தாலும் சரி, பயம்னு பார்த்தாலும் சரி, துக்கம்னு பார்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பேரை கொடுத்துக்கலாம். எல்லா உணர்ச்சிக்கும் ஒரே ரோல் தான். இப்போ இந்த உணர்ச்சி வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வருது. ஒரு சூழ்நிலையில் நமக்கு கோபம் வருது. கோபம் வரும்பொழுது நான் முதல்ல ஒரு இதை சொன்னேன், கோபம் வந்து நாமளாக கொண்டு வந்தோமா தானாக வந்ததா? உண்மையிலே தானாக தான் வருது. அது வரும்போது நமக்கு கண்ட்ரோல்லே கிடையாது, நம்மளை அறியாமல் வரும். நம்ம முதல்ல வரக்கூடிய கோபம் சொல்லி சொன்னால், முதல்ல வரக்கூடியது வந்து அன்கான்சியஸ் ஆங்கர். யூசின்னு சொல்லி சொன்னால் அன்கான்சியஸ்னு போட்டுவிடுங்க, அன்கான்சியஸ் ஆங்கர். இது வந்து நம்மளை அறியாமலே வரும். ஏன்னா நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, டோட்டலாக வந்துடும். அது வரும் பொழுது நம்மளை அறியாமலே வருது. இப்போ அதை நம்ம பார்த்தோம். அதாவது சொல்லி சொன்னால், அந்த சின்ன பையன்ட்ட கேட்கும் பொழுது எப்போ கோபம் வந்தது, கோபம் வந்த உடனே நீ சண்டை போட்டா, உன்னை அறியாமலே கோபம் வந்தது, நீ சண்டை போடும்போது நீ தெரிஞ்சு சண்டை போட்டியா உன்னை அறியாமலே சண்டை போட்டியான்னு சொல்லும் பொழுது, தெரிஞ்சுதான் சண்டை போட்டேங்கிறான்.
இப்போ வர்ற உணர்ச்சி வந்து நான் அன்கான்சியஸாக வரும், ஆனால் நம்ம செயல் வந்து கான்சியஸாக நாமளாக தான் செயல்படும். இப்போ முதல்ல வரக்கூடியது வந்து அன்கான்சியஸ் வரும்பொழுது அந்த அன்கான்சியஸ் நிலை மட்டும்தான் இருக்கும். இந்த அன்கான்சியஸாக இருக்கிற நிலை வந்து அன்கான்சியஸாக கோபம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஒரு வினாடி கூட இருக்காது. ஒரு வினாடிக்கு குறைந்த அளவு தான் அன்கான்சியஸாக வரக்கூடிய கோபம். சரி, நமக்கு வந்த கோபம் வந்து நமக்கே தெரிஞ்சிருது, அடுத்த வினாடியே நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு சொன்னால் அது வந்து கான்சியஸ் ஆங்கர். முதல்ல வந்து அன்கான்சியஸ் ஆங்கர், ரெண்டாவது வந்து கான்சியஸ் ஆங்கர், நமக்கு தெரிந்த கோபம். இந்த கான்சியஸ் ஆங்கரில் வந்து இதுலேயும் ரெண்டு பகுதி இருக்கு. இந்த கான்சியஸாக தெரிஞ்ச கோபம் நமக்கு தெரிஞ்ச பிறகுமே அதில் வந்து அன்கான்சியஸ் பகுதி கான்சியஸ் பகுதின்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்கு. அன்கான்சியஸ் பார்ட் கான்சியஸ் பார்ட். இப்போ இந்த கோபம் நமக்கு வந்துட்டுன்னு தெரிஞ்சிது. முதல்ல நம்மளை அறியாமலே கோபம் வந்தது, வந்ததுக்கு பிறகு கோபம் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிருது. வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அன்கான்சியஸாக இருந்த பகுதி வந்து பலம் இழந்தது. அது 100% இருந்தது வந்து 40% இறங்கிடும். இப்போ நம்ம வந்து நம்முடைய கான்சியஸாக நாம் செயல்படக்கூடிய ஒரு பகுதி வந்து 60% வந்துடும். நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு ரீடிங் போகிற இது போட்டிருந்தோம், ஒரு டயக்ராம் போட்டிருந்தோம், 40-60 போட்டிருந்தோம், அதே இது பழப்பி வந்துடும். இந்த அன்கான்சியஸ் பார்ட் தான் வந்து 40%, இந்த கான்சியஸ் பார்ட் வந்து இதான் வந்து ஹேப்பனிங் பார்ட் ஆக்ஷன் பார்ட்னு சொல்லி இதே பார்ட் தான் அங்கேயே வரும். நம்ம முதல்ல வந்து அன்கான்சியஸாக இருக்கும் பொழுது அன்கான்சியஸாக இருக்கிறது நம்ம செயலை கொண்டு வர்றது, அது கான்சியஸாக வந்து தான் செயலுக்கு வருது. கோபப்பட்டவங்க எல்லாருமே கோபத்தில் அவங்கள அறியாமல் அந்த கோபத்தை பிரயோகம் பண்ணுறது, தெரிஞ்சு தான் அதுக்கு பிறகு கோபப்படணும்னு நினச்சி தான் அடுத்தவங்க மேலே கோபப்படுறாங்க. அப்போதான் வந்து நம்முடைய கான்சியஸ் பகுதி வந்து நமக்கு வரும். அப்போ அந்த கான்சியஸ் பகுதி வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 60% வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த 60% நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம இது வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா பயன்படுத்தாமலும் இருக்கலாம். ரெண்டுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த கோபத்தை கையில் எடுத்து பயன்படுத்தவும் பயன்படுத்திக்கிடலாம், கையில் எடுக்காமடவும் செய்யலாம். இந்த 40% நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா? இப்போ நான் இந்த கோபத்தை கையில் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த 40% இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்னதான் பண்ணணுமா? 40% கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணணுமா? அதுதான் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த 40% வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அது தானாக வந்தது தானாகவே போயிடும். அது முதல்ல இது இருந்துச்சுன்னா 100%லேருந்து 40% வந்திருக்கு. இப்போ அந்த 40% தானாகவே போயிடும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவைப்பட்டால் கையில் எடுத்துக்கிடலாம், தேவையில்லாமல் கையில் எடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பொதுவாக என்னென்னு சொல்லி நம்ம கோபத்தை வந்து அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பலரும் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து தவறான அணுகுமுறை. நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஏற்கனவே இந்த டேப் வாட்டரை பார்த்தோம், டேப் வாட்டரில் வந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு, நிறுத்துறதுக்கு நீங்கள் கையை கொண்டு போனீங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே தான் இருக்கும். நீ கையை எடுத்துட்டீங்கன்னாலே தண்ணி விழுறது தன்னாலே நின்றும், ஏன்னா அது சென்சார் டேப்பு. நம்ம கையை அதை நிறுத்துறதுக்கு ஒன்றுமே வேண்டி பண்ண வேண்டியதில்லை, கையை எடுத்துட்டாலே தன்னாலே நின்றும். நம்ம வேணும்னு சொன்னால் நம்ம பயன்படுத்திக்கலாம், வேண்டான்னா நம்ம வந்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இது வந்து இதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் அப்படித்தான். முதல்ல நம்மளை அறியாமல் வரும்பொழுது ஃபஸ்ட்டு இதில் வந்து அன்கான்சியஸில் வந்து 100% எல்லா உணர்ச்சிகளுமே அன்கான்சியஸாக வரும்போது 100%ஆக தான் வருது. அது வந்து அது எப்போ நமக்கு ரெகனைஸ் பண்ணுறோமோ ரெகனைஸ் பண்ண உடனேயே அதனுடைய வேல்யூ வந்து 40% குறைஞ்சிரும்.
அப்போ நம்முடைய பகுதி வந்து 60% நம்முடைய அதை நம்ம வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வேண்டாம்னா புட்டலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து 60% நம்ம வந்துடும். அப்போ எந்த இதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் ஒரு தான் இருக்கு. அப்போ நமக்குள்ள உணர்ச்சிகளை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம், நம்ம அதை அழிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்முடைய இயல்புல இதே மாதிரி தான், நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி எத்தனை உணர்ச்சிகள் வரும். இந்த எந்த உணர்ச்சிகளையுமே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு நீங்க இது நோட் பண்ணிட்டீங்களா, ரமணர் வந்து ஒரு உதாரணம் ஒன்று சொல்வார். ஒரு பெரிய கோட்டை, இந்த கோட்டைக்கு வந்து ஒரே ஒரு வாசல். இது வந்து ஒருத்தர் ஒரு மன்னர் வந்து இந்த கோட்டையில் இருக்கிறாரு. அப்போ எதிரி மன்னன் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்மி, ஒரு பெரிய படைகள் வந்து இந்த கோட்டையை சுற்றி, ஒரு பெரிய ஆர்மி வந்து அந்த கோட்டையை சுற்றி முற்றுகை போட்டுறாங்க. இந்த கோட்டை வந்து பலமான கோட்டை, இந்த கோட்டையை உடைச்சிட்டு உள்ளே போக முடியாது. எவ்வளோ பெரிய பலமான ஆர்மியாக இருந்தாலும் அந்த கோட்டையை உடைச்சிட்டு உள்ளே நுழைய முடியாது. உள்ள நுழையணும்னு சொன்னால் ஒரே ஒரு வாசல் இருக்கு, ஒரு சின்ன வாசல் மட்டும் இருக்கு. அந்த வாசலுடைய ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உள்ள போக முடியும், ஒருத்தருக்கு மேல உள்ள நுழையவே முடியாது. அப்ப அந்த ஒருத்தர் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணிடலாம், உள்ள வந்த உடனே தலையை வெட்டிடலாம். இப்ப உள்ள வந்தவரை நம்ம தலையை வெட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள வந்தவர் ஒருத்தர் வராரு, அவரை தலையை கட்டணும், அவர் தான் நமக்கு ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவரை அப்படியே கூப்பிட்டு ஐயா எனக்கு வேலைக்கு ஆள் வேண்டியிருக்கோம், என் வேலைகள்லாம் செய்யுன்னு சொல்லி வேலைக்காரனாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதான் சொல்லி சொன்னால் நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இதெல்லாம் நம்மளை அறியாமல் வரக்கூடியது, அன்கான்சியஸாக நம்ம வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் 100% பவர்னு சொன்னோம். அது இதான் வந்து அந்த ஆர்மி, இப்படி எக்ஸ்டர்னல் ஆர்மி வந்து 100% பவர் உள்ளது. இது ஒன்றுமே பண்ணாத நம்ம அந்த இதை நம்ம வெளியே வந்து உடனே ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளை அறியாமல் வருத உணர்ச்சிகள் வந்து வரும்பொழுது 100% பவர்ஃபுல்லாக இருக்கு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே வராரு. ஏதாவது உணர்ச்சிகள் நமக்கு கான்சியஸ், நமக்கு வரக்கூடிய அன்கான்சியஸாக வரக்கூடிய உணர்ச்சிகள், அன்கான்சியஸ் ஆங்கர், இதெல்லாம் வந்து 100% அன்கான்சியஸ் ஆங்கர் வந்து 100%. இது உள்ள வரக்கூடியது வந்து கான்சியஸ் ஆங்கர். இந்த கான்சியஸ் ஆங்கர் வந்து 40% தான் இருக்கு. இப்போ நம்முடைய பகுதி வந்து இந்த பகுதியை நம்ம வந்து உள்ள இருக்கிறத வந்து நம்ம 60% பலத்தோட இருக்கோம். இப்போ நம்மளோட இது பலம் குறைஞ்சதுதான். இப்போ நம்ம வந்து அந்த 40% வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம வேலைக்கு அந்த உணர்ச்சிகள், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உணர்ச்சிகளை நமக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 40% சண்டை போட்டு அதை அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம இந்த உதாரணத்தை எடுக்கக்கூடாது. என்ன சொல்லி சொன்னால், இந்த 40% வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் உள்ளே வந்த நிமிஷத்தில் இந்த தன்னாலே மறைஞ்சு டெஸ்ட்ராய் ஆகிடும். நம்ம அதை அப்புறப்படுத்தி சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளே வந்த உடனே அது மறைஞ்சு போயிடுது. ஆட்டோமேட்டிக்காக வந்த உடனே வர எல்லா உணர்வுகளுமே வந்து வந்து மறைஞ்சு போயிட்டே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது. இந்த 60% வந்து வேணும்னு சொன்னால் அதை நம்ம பயனுக்கு எடுத்துக்கிடலாம். நமக்கு பயன்படலைன்னு சொல்லி சொன்னால் நம்ம எடுக்காமலே விட்டுடலாம். இப்போ நம்முடைய என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து அந்த 60% தான் நாம், 40% வந்து நம்மளை அறியாமலே வரும். 60% நாம் எப்படி செயல்படுறதுங்கிறது தான் நாம் செயல்பட வேண்டியது. இந்த 40% வந்து நம்ம எப்படி செயல்படுறது, இப்போ நம்ம 40% வந்து அதில் உள்ள உபயோகத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் உள்ள நம்ம நல்ல பயன் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை பயன்படுத்திக்கிடலாம். அதை சரி பண்ணுற வேலையை மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது.
ஏன்னா அது தன்னை தானே சரி பண்ணிடும், அது வந்து அப்படி தானாகவே மறைஞ்சு போயிடும். அது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம அந்த காமங்களில் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு அரசர், அந்த அரசருக்கு வந்து திடீர்னு கண்ணு குருடாயிரு. அது சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மலை, அந்த மலை உச்சியில் பெரிய ஒரு விசேஷமான ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை கொண்டு வந்து இது பண்ணி கொடுத்தான்னு சொன்னால் அவருடைய கண் பார்வை திரும்பி வந்துடும்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. அப்போ அந்த அரசருக்கு மூணு இளவரசர்கள், அந்த மூணு இளவரசரில் மூத்த இளவரசர் வந்து அந்த மூலிகையை கொண்டு வர்றதுக்காக புறப்படுறாரு. ஆனால் மலை உச்சிக்கு போக முடியாது. மலை உச்சிக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு தெய்வங்கள் வந்து வழிகாட்டினா தான் முடியும் சொல்லி சொல்கிறதுனால ஒரு கோயிலில் போய் வழிபடுறாரு. இதெல்லாம் ஒரு கதைக்கு உண்மையில் நடக்குதான்னு கேட்கக்கூடாது. அந்த கோயிலில் போய் வழிபட்ட உடனே ஒரு தேவதை வருது, நான் உனக்கு வழிகாட்டுறேன், இந்த மலை உச்சிக்கு போய் அந்த மூலிகையை கொண்டு வரது நான் வழிகாட்டுறேன்னு சொல்லி அந்த தேவதை வருது. அப்போ அந்த தேவதைக்கும் இந்த இளவரசனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால், நீ முன்னால் போயிட்டே இருக்க வேண்டியது, நான் பின்னால் இருந்து உனக்கு பின்னால் வந்து வழிகாட்டிக்கிட்டே வருவேன். நான் ஒன்றும் சொல்லாமல் வந்தேன்னு சொன்னால் நீ நேரே போயிட்டே இருக்கணும். நீ எப்போ இடது பக்கம் திரும்பணுமோ அப்போ நான் இடது பக்கம் திரும்புன்னு சொல்லுவேன், அப்படி இடது பக்கம் திரும்பு. இடது பக்கம் போய் அந்த வழியாக போயிட்டே இருக்கு. ஒரு எப்போமாவது வலது பக்கம் திரும்பினா வலது நீ நான் சொல்ல, நீ வலது பக்கம் திரும்பு. நான் ஒன்றும் சொல்லலைன்னா நீ நேரே போயிட்டே இருக்கு. நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொன்னால், நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ நிற்கவே கூடாது. நீ புரட்டா போயிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது, பின்னாலையும் திரும்பக்கூடாது. பின்பக்கம் திரும்பி என்னையும் எட்டி பார்க்கக்கூடாது, நிற்கவும் கூடாது. இதுதான் கண்டிஷன். இப்போ அந்த இளவரசன் என்ன பண்ணுறான், அந்த பயணம் போகிறான், அந்த தேவதை அவன் பின்னால் வந்துகிட்டு இருக்கு. வலது பக்கம் போனால் வலது பக்கம் போயிட்டே இருக்கான், இடது பக்கம் போனால் இடது பக்கம் போயிட்டே இருக்கான். ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிச்சோன்னா இவன் பாட்டுக்கு நேரே போயிட்டு இருக்கான். அப்போ இந்த தேவதை வந்து அவன் பின்னால் வர்றது இவனுக்கு தெரியுது. அது காலில் ஒரு சலங்கை எல்லாம் போட்டிருக்கு, அது ஜல் ஜல்லி நடந்து வர்றதெல்லாம் தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தேவதையிலேருந்து எந்த சப்தமே வரல, இந்த சலங்கை ஒலியும் நின்று போச்சு. இவனுக்கு என்ன பண்ணனே தெரில, நிற்கவா போகவானே தெரில. திடீர்னு இந்த தேவதைகிட்ட இருந்து ஒரு அலறல் சத்தம் வருது, என்னை காப்பாத்துன்னு சொல்லி இவன் சத்தம் வருது. உடனே பின்னால திரும்பிடுறான். அப்ப என்ன ஆச்சுன்னா கண்டிஷனை மீறிட்டான். அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, நிக்க கூடாது, பின்னால திரும்பக்கூடாது. அவன் சொல்ற டைரக்ஷனை கேட்டு மட்டும் போயிட்டே இருக்கணும். இவன் பின்னால திரும்புறோன்னா என்ன ஆயிட்டான்னு அப்படி கல் சிலையா மாறிட்டான். அதோடு அவன் பயணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தாலும் ரெண்டாவது இளவரசன் வரான். ரெண்டாவது இளவரசனும் இதே மாதிரி தான், இதே கண்டிஷனில் போகிறான், இதே மாதிரி கண்டிஷனில் மீறி சிலையாக மாறிடுறான். அப்புறம் மூணாவது இளவரசன் வரான். அவனும் என்ன இருந்தாலும் இதே கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு முன்னால் போயிட்டுருக்கான். ஆனால் அவன் இதே மாதிரி தான் பின்னால் சத்தங்கள் கேட்குது, சத்தங்கள் நிற்குது, அலறல் சத்தம் கேட்குது, கூப்பாடு சத்தம் கேட்க, என்னெல்லாமோ கேட்குது. பின்னால் திரும்புகிறாப்புல இல்லை, இவன் பாட்டுக்கு முன்னாலே போயிட்டே இருக்கான். ஆனால் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறான், அந்த மூலிகையை எடுத்து வந்துடுறான். இப்போ அந்த மூலிகை வந்து விசேஷம் மூலிகைங்கிறதுனால அது வந்து அந்த மற்ற சிலையான இளவரசனையும் காப்பாற்றிடுது, தகப்பனாரையும் காப்பாற்றிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவதைங்கிறது நம்ம அந்த 40% தான்,
நம்ம ஒரு 40% போட்டால் தான் அந்த தேவதை. அந்த தேவதைகிட்ட இருந்து நம்ம டைரக்ஷன் வாங்கிடலாம். வடக்க திரும்பணுமா தக்க திரும்பணுமான்னு சொல்லி நம்ம டைரக்ஷன் வாங்கிடலாம். நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம அது பக்கம் திரும்பக்கூடாது. நம்முடைய உணர்ச்சிகள் என்னெல்லாமோ வரலாம், அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறேன்னுட்டு அது பக்கத்தில் திரும்பணும்னு சொன்னால் பிரச்சனை தான். அந்த உணர்ச்சிகளை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம். பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வெற்றி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து பிரச்சனை தான். நம்ம இதை வந்து செய்ய வேண்டிய வேலையும் சரியாக செய்ய முடியாது, எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த 40% வந்து புறக்கணிக்கிறது எப்படி, அதை நம்ம அதுபோக்கில் விடுறது எப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த 60% வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த 60% வாழ்க்கையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த 40%க்காக நம்முடைய சக்தியை செலவழிக்கிறதுனால அந்த 60%ல உள்ள செயலும் நமக்கு வந்து தொய்வடைஞ்சிடும். இப்போ உதாரணமாக ஒரு கிரிக்கெட் நம்ம இப்போ நடந்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் விளையாட்டு. இப்போ நீங்கள் தான் கிரிக்கெட் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. கிரிக்கெட்டை பற்றி என்னோட உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். எனக்கு அதிகமாக கிரிக்கெட் தெரியாது. இப்போ கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில் இருக்கிறது ஒரு பால், நாம தான் பேட் பண்ணுறோம். எதிர்த்து அணி வந்தெல்லாம் பேட் பண்ணி முடிச்சுட்டாங்க, நாம தான் பேட் பண்றோம். கடைசி பால நம்ம அடிக்கிறோம். நம்ம எடுக்க வேண்டிய ரன், வெற்றி பெறுறதுக்கு என்னன்னா 2 ரன் தேவைப்படும். 2 ரன் எடுத்தா வெற்றி, 1 ரன் எடுத்தோம்னா டிரா. ஒன்னும் எடுக்கலன்னு சொன்னா அவுட். இருக்கிறது ஒரே பால், லாஸ்ட் பால். இப்போ நாம் வந்து பேட் பண்ணுறோம். அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், பந்து மட்டும் போகல, பந்தோட சேர்த்து பேட்டும் சேர்ந்து போயிடுது. ஏன்னா நம்ம அவ்வளோ சீரியஸாக விளையாடுறோம். இதை அடித்தா ஒன்று வெற்றி இல்லைன்னா தோல்விங்கும் போது அந்த டென்ஷனில் அடிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னால், பந்தும்போது பந்தோட சேர்த்து பேட்டும் போயிடுது. இப்போ இதே இது வந்து என்ன வச்சுக்கோ, இப்போ நம்ம வந்து நமக்கு எடுக்க வேண்டியது வந்து 10 ரன் எடுக்க வேண்டியது. 10 ரன் எடுத்தா தான் வெற்றி. நம்ம அடிக்கிறது வந்து ஒரு பால் தான் இருக்கு. ஒரு பால்ல 10 ரன் எடுக்கவே முடியாது. இப்போ நீங்க வந்து பேட் பண்றீங்க, நீங்க எவ்வளோ அடிச்சாலும் அது வந்து வெற்றி கிடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வாங்கி அடிக்கிறீங்க, அடிச்சா சிக்ஸர் போகுது. சிக்ஸர் போய் பிரயோஜனம் இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி, இப்ப நாம வந்து என்ன ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நினைச்சு அடிக்கும் பொழுது பந்தோட சேர்த்து பேட்டும் போயிடுது. எப்படி வந்தாலும் வரட்டும்னு சொல்லி நம்ம அடிக்கும் பொழுது என்ன ஆயிருந்தோம்னு சொன்னா, உண்மையிலே ஒரு சாதாரணமா நம்ம கூட அடிக்கிறது அப்படி சிக்ஸர் போயிது. அது வந்து பால் வந்து சிக்ஸர் போகுது. வெற்றி கிடைக்குதோ கிடைக்கல ரெண்டாவது விஷயம். ஆனா நம்மளோட மனநிலையை வந்து இந்த 40% நம்ம சொன்னதை 40% புறக்கணித்த நிலையில் நம்ம 60% செயல்படுறது தான் வந்து ஸ்போர்ட்டிவாக செயல்படுறதுன்னு பேர். இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இந்த மனம் வருத்தமாக இருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு, நம்ம உணர்வுகளை வந்து உணர்வுகளை சரிப்படுத்துறதுக்காக நம்ம போராடி, நம்ம உணர்வுகளை எதிர்த்து போராடாதபடி நம்ம உணர்வுகளை எல்லாத்தையும் புறக்கணித்த நிலையில் நாம வந்து செயல்படும் பொழுது இந்த 60% செயல்பாடுன்றது ஸ்போர்ட்டிவா இருக்கு. அப்ப நம்ம எந்த செயலை செஞ்சாலுமே அந்த செயல்ல ஈடுபாடோட செயல், அப்ப ஈடுபாடோட செய்யற செயலுக்கு இந்த 40% வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சில நேரங்களில் உதவி பண்ணதுன்னு பார்த்தோம். ஆனா அது வந்து நம்ம அதை அந்த 40% சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அது வந்து அந்த 60% செயல்பாடை வந்து பிளாக் பண்ணுது. அப்போ அந்த 60% செயல்பாடை வந்து பிளாக் பண்ணாதபடி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த 40% உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து நம்ம புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த 60% ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. அதான் வந்து ஸ்போர்ட்டிவா செயல்படுறது நீட்டு பேர். இப்போ அந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நமக்கு போயிடுது. அப்போ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னாலே
நமக்கு வந்து அந்த எந்த செயல் செய்யறோமோ செய்யற செயல் மேல ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம அறியாமலே வரும். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நாமளா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தது இல்லை, நம்ம அறியாமல நேச்சுரலாவே அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து. இப்போ நீங்க ஒரு பிரேக் இப்போ போயிட்டு வந்தீங்க, பிரேக் போயிட்டு வரும்பொழுது எல்லாரும் உங்களுடைய பையை வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வரும்பொழுது பையை எடுக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த பையில நீங்க அந்த பையை வச்சுட்டு போனீங்களா, நீங்க போன உடனே அந்த பைக்குல ஒரு தேழ வந்து நுழைஞ்சிட்டது, நீங்க அந்த பையை வந்து ஜாக்கிரதையா எடுங்க சொல்லி சொல்ற. இப்போ வந்து இப்ப நம்ம வந்து வெளியே நல்லாமோ சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு, நமக்கு மனசு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார நிலம கொண்டதெல்லாம் கூட கேட்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு பையில தேழ் போந்துட்டது, நீங்க அந்த பையை எடுத்து அந்த தேழ அப்புறப்படுத்தணும். நீங்க பையில தேழ் எடுத்து நீங்க அப்புறப்படுத்தும் பொழுது எனக்கு பையை விடவும் முடியாது, எடுத்து அப்புறப்படுத்தான் செய்யணும். நீங்க அதை அப்புறப்படுத்திட்டு இருக்கும்போது உங்க பேரை சொல்லி கூட யாராவது வாசலன்னு சொல்றாங்க, அது கூட உங்க காதல விடாது, ஏன்னா உங்க கவனம் முழுக்க எங்க வரும். இப்ப இது வந்து நீங்களா போக்கஸ் பண்றது இல்லை, இது இது மேல நான் கவனமா கவனிச்சு இது பண்ணுவேன், என் கவனத்தை செதறவே விட மாட்டேன் சொல்லி நீங்க கவனத்தெல்லாம் நீங்க போக்கஸ் பண்றதே இல்லை, நேச்சுரலாவே உங்க அட்டாச்மெண்ட் அங்க வந்துடும். அப்ப என்னமா எந்த வேலையுமே வந்து அந்த வேலையில வந்து தானாவே இன்வால்மெண்ட் வந்துடும், அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அதனோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால நீங்க மற்றவர்கள் வந்து நேச்சுரலாவே புறக்கணிச்சிருக்கீங்க. அப்ப அந்த அதை நம்ம எந்த வேலையுமே ஒரு ஸ்போர்ட்டிவா அதை வந்து சரியான முறையில செயல்படும் போது நேச்சுரலா மற்றெல்லாம் புறக்கணிக்கப்படும். இப்ப அந்த மாதிரி அந்த 40% வந்து நம்ம புறக்கணிச்ச நிலையில நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல் வந்து நல்லா ஈடுபாடோட தானாவே வரும், அது ஒரு நேச்சுரலாக வரும். நாம வந்து ஆர்டிஃபிஷியலா ஃபோர்ஸ் பண்ணி மைஸ் பண்ணணுன்ற அவசியம், அது வந்து நம்முடைய ஈடுபாடு வந்து நம்முடைய இன்வால்மெண்ட் வந்து நேச்சுரலாகவே. இப்போ இந்த 40% நம்ம வந்து புறக்கணிச்ச நிலையில 40% வந்து டிஸ்ரிகார்ட் பண்ற நிலையில நம்மளுடைய டோட்டல் இன்வால்மெண்ட் வந்து இந்த 60%ல ஒரு டோட்டல் இன்வால்மெண்டோடையும் ஒரு ஸ்போர்ட்டிவாவோடையும் நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம எதை செஞ்சாலுமே சரியா தான் செய்வோம், அது சக்சஸ்ஃபுல்லாக தான் ஆகும், வேற வழியே கிடையாது. நம்ம செய்யறதும் சரியா தான் செய்வோம், தப்பா செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. ஆனால் எதை செய்யறதும் ஸ்போர்ட்டிவாகவும் ஈடுபாடாகவும் இன்ட்ரெஸ்டோடையும் செய்யும்பொழுது அந்த வெற்றியை தவிர தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது.